நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். கூட்டணி உறுதியானது, அணி மாறுகின்றார் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, அவர் எங்கேயா அணி மாறினாரு, கிட்டத்தட்ட ஒரு மாசமா சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, நாம 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததிலிருந்து ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கழட்டி விட்டுட்டு ஒற்றை தலைமையாக வரப்போறாரு. பன்னீர்செல்வத்துடைய ஒத்துழைப்பு சரியானது கிடையாது. அதிமுகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் பல பேர் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அவங்களை நீக்குவதற்கு கூட சரியான ஒத்துழைப்பை பன்னீர்செல்வம் தருவது கிடையாது. கூட்டணியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கின்ற பொழுது கூட பன்னீர்செல்வம் அவர்கள் பல முட்டுக்கட்டைகளை போடுகின்றார். அதனால் அதிமுகவில் விரைவான முடிவுகள் எடுக்க முடியவில்லை, குழப்பமான நிலை இருக்கிறது. அதனால் பன்னீர்செல்வத்தை கண்டிப்பாக கழட்டி விடுவார் என்று தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்ததுலேருந்தே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது நிறைய நண்பர்களும் நம்மக்கிட்ட கேட்டது, நீ சொன்னது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவர்கள்ட்ட நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு சிலை என்பது ஒரே நாளில் உருவாகிவிடாது. ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து உளியும் சுத்தியும் எடுத்து தேவையற்ற பகுதிகளை தினந்தோறும் நுணுக்கமாக அகற்றி கொண்டே வருகின்ற போது ஒரு அழகிய சிலையாக உருவெடுக்கும், ஒரு நாளில் நடக்காது. அந்த மாதிரி பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு விலக்குவதோ இல்லை பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தி கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி ஆவதோ நீண்ட ப்ராசஸ்ஸு, கண்டிப்பாக அது நடக்கும் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு அது நடந்திருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம், அணி மாறுகின்றார் நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். அதற்கான ஆதாரங்களைத்தான் இங்கே அடுக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சொல்லணும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. திமுக ஆட்சி தமிழகத்தில் அமைந்த பிறகு திமுகவையும் முதலமைச்சர் அவர்களையும் காவல்துறையினரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டு வருகின்றார். திமுக வந்த பிறகு சமூக நீதிக்கு எந்த பாதகமும் வராது என்று எதிர்பார்த்த நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. லேட்டஸ்டாக வந்தது புதுக்கோட்டை வேங்க வயல் கிராமத்தில் குடிநீரில் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கலந்தது. உரிய நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அந்த குடிநீரில் பட்டியலின சமூக மக்களே வந்து பார்த்தீங்கன்னா மலத்தை கலந்து விட்டு பிற சமூக மக்கள் மீது போடுகின்றார்கள். அதனால் மலம் கலந்தது பட்டியலின சமூக மக்கள் தான் என்று காவல்துறை சொன்னதாக நம் அண்ணா தொல் திருமாவளவன் சொன்ன பிறகு அவர் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போயிட்டார். அதோடு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதிமுக மீது பார்த்தீங்கன்னா நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கரிசனம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கரிசனம் பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட தருணங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சங்கியாக மாறிட்டார். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையினால தான் அதிமுக இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. ஆனால் சசிகலாவை சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை மிக்கவர்களாக சசிகலா இருப்பாங்க. அது சங்கி கூட்டமாக மாறாது. ஒருவேளை பாஜக தொடர்ந்து கூடவே இருந்தால் பாஜக அதிமுகவை அழித்து விட்டு பாஜக இந்த இடத்துல வளரும். அதனால் இந்த மண்ணுக்கு அதிமுக முக்கியம், எப்படி திமுக முக்கியமோ அதுபோல் அதிமுக முக்கியம் என்று சொல்லிட்டு இருந்தார். சரி, இப்படிலாம் சொல்லியிருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற சந்தேகம் இருக்கின்ற பொழுது திடீரென அதிமுகவுடைய பொதுக்குழு June 23 நடக்கிறது. பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த அந்த தீர்மானங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அன்றைய பொதுக்குழுவுக்கு அதிமுக தொண்டர்கள் அணிவகுக்கின்றார்கள். அப்படி கோயம்பேட்டில் இருந்து நம்முடைய அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனைக்கு வருகின்றார். அப்போலோ மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அங்கே அதிமுக தொண்டர்கள் போய் அண்ணா தொல் திருமாவளவன்கிட்ட கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் சொன்னார், அதிமுக தொண்டர்கள் இவ்வளவு மரியாதை எனக்கு தருவாங்கன்னு எதிர்பார்க்கல, நான் உச்சி குளர்ந்து விட்டேன். அதிமுக இன்னும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும், கண்டிப்பாக நான் சொல்லுகின்றேன். அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இடத்துல அதிமுக அடகு வைத்திராம பார்க்கணும், அதிமுக தொண்டர்கள் தான் அதிமுக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களை சந்தித்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதிமுக வீறு கொண்டு எழுந்து வரும் அப்படின்னு ட்வீட் போட்டார். அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்களுக்குள்ள ஒரு அச்சம். சரி, இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனித்த ஆளுமையாக வராரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு சக்தியாக எடப்பாடி பழனிசாமி நின்னார் என்பது எல்லாருக்கும் தெரியும். எங்கப்பா நின்னாரு அப்படின்னு சொல்லும்பொழுது பாஜக நான் வேட்பாளரை இறக்க போகிறேன், கூட்டணி கட்சிகள்லாம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறது, பன்னீர்செல்வமும் என் பக்கம்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது பாஜக ஒரு பொருட்டுன்னு கூட கருதாமல் வேட்பாளரை போட்டார்.
இது நம்ம அண்ணா தொல் திருமாவளவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. பாஜகவை எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிந்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்ணார், திடீர்னு ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணிட்டு வருகின்ற பொழுது நான் எடப்பாடி அண்ணாவை போய் சந்தித்தேன் என்றால், அப்போது எடப்பாடி அவர்கள்கிட்ட போய், அண்ணா அண்ணா ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இந்த அதிமுகவை வலிமையானதாகவும் யார்கிட்டையும் வந்து அடிமையாக இல்லாத மாதிரி துணிவுடனும் எப்போது வழிநடத்த போகிறீங்க, கட்சியை எப்போது பலப்படுத்த போகிறீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக கேட்பேன். 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் இருக்கின்ற கழகம் பாஜகவை எதுக்காக தூக்கி சுமக்கணும், அந்த நச்சு விதை வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருந்தால் அதிமுக அழிச்சிடும். அதனால் நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தேன் என்றால், நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி துணிச்சலுடன் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தணும், மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்த்தெடுக்கணும், எப்போ நான் பலப்படுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்பேன் என்று சொன்னார். அவருடைய ஆளுமையும் அவருடைய திறமை மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு பேட்டியளித்தார். அதிமுக இருப்பது இந்த மண்ணுக்கு மிக மிக முக்கியம் என்று சொன்னார். ஸோ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அப்போதெல்லாம் வந்து அரசியல் விமர்சனம் என்ன சொன்னாங்கன்னா, பாமக திமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணுது, அதனால் பாமக இருக்கின்ற இடத்துல கண்டிப்பாக விசிக இருக்காது என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் ஒரு அடைக்கலமாக நம்ம எடப்பாடி பழனிசாமியை வந்து காட்டுறாரு நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஏதோ பாமக உள்ள சேர்க்கலாம்னு நினைக்காதீங்க, பாமக வந்தால் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவேன், நான் போனேன்னா பாஜக இருக்கின்ற வாக்கை விட எனக்கு அதிகமான வாக்கு இருக்குது என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரியும். அதனால் ஏற்கனவே பாஜக கழட்டி விடுகின்ற மூடில் தான் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகாமல் பொதுச்செயலாளர் இருந்த நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு நடத்தின பிறகு ஃபோனில் பேசினார் என்ற விஷயமானது வைரலாச்சு. ராகுல் காந்தி கிட்ட ஃபோனில் பேசினாரா இல்லையா என்ற விஷயத்தை பற்றி நம்ம எடப்பாடி பழனிசாமியும் வாய் திறக்கல, அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களும் வாய் திறக்கல, ராகுல் காந்திகிட்ட தானே பேசினார், ராகுல் காந்தியும் மறுப்பு தெரிவிக்கல. அதனால் கூட்டணி மாறுவதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கின்றாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஒருவேளை ஏதாவது சித்து வேலை பண்ணி தேர்தல் கமிஷன்லையோ அல்லது உச்சநீதிமன்றத்திலையோ காலவாரனா அவங்க இல்லை என்றாலும் பரவாயில்ல, காங்கிரஸுடன் கூட்டணி நான் வைக்கிறேன், வெற்றி பெறுறோம் அப்படின்னு அதிமுகவுக்கு 2021 தேர்தல் வியூகம் வகுத்த சுனில் மூலமாக ராகுல் கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசினதாக செய்தி வந்தது. அதனால் பேசினவங்க யாருமே மறுக்கலை. அந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, திமுக ஒருபோதும் பாமகவை கூட்டணிக்குள்ளே சேர்க்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு எச்சரிக்கை விடுவதுமாகத்தான் எடப்பாடி அண்ணா என்று அழைத்து எப்போனா கட்சியை பலப்படுத்த போகிறீங்க, நான் வரத்துக்கு ரெடியாக்குறேன்னா அப்படின்னு சொன்ன மாதிரியான செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்தது, சட்டப்பூர்வமாக தான் வந்தது, நியாயமானது தான் அது. ஏதோ ஒருதலை பட்சமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு வந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல, எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் செஞ்சார், அதனால் சட்டப்பூர்வமாக அவருக்கு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை பற்றி நம்ம அண்ணா தொல் திருமாவளவனர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்செயலாளர் ஆகியிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, வாழ்த்துக்கள். அதாவது ஒரு கிளை செயலாளராக இருந்து அரசியல் கட்சியில் இவ்வளோ தூரம் ஒருத்தர் உயர்ந்திருக்கின்றார் என்றார், அவருடைய ஆளுமை தன்மை என்பது வெளிப்படுகிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமியுடைய உறுதித்தன்மையும் உழைப்பும் இது காட்டுகிறது அப்படின்னு நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தார். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பு மீண்டும் பாஜகவை தூக்கி சுமந்தால் அது பாழுதான், அதனால் பாஜக வேணா பார்த்துக்க நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லாத சொன்னார். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம தெல்ல தெளிவாகவே சொல்ல வேண்டியதாக இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை எதிர்க்கின்றது, விமர்சனம் பண்ணுது. ஆனால் அதற்காக அதிமுக ஆதரவாக திமுக கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியும் பேசுகிறது கிடையாது. அதிமுக பலமாக இருக்கணும், நலமாக இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை மிக்கவர், கட்சியை காப்பாற்றிட்டார், மகிழ்ச்சியாக இது அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்த பிறகோ இல்லை தீர்ப்புக்கு முன்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியும் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசலை. ஆனால் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது அதிமுகவுடைய முக்கியத்துவத்தையும் அதிமுக யார் கையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு வாழ்த்து தெரிவித்திருப்பதும் அவர் கூட்டணி மாறுகின்றார் என்பதை உறுதியாக தெரிவிக்கிறது. ஆனால் ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை வெளிப்படுகிறதுன்னு சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார், ஒரு கட்சியில்
அதுவும் கிளை கழக செயலாளராக இருந்து இந்த அரசியல் களத்தில் சூழ்ச்சி நடந்த இந்த இடத்துல ஒருத்தர் பொதுச்செயலாளராக வர முடியும்னா திறமை இல்லாமல் ஆளுமை இல்லாமல் வர முடியாதுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த திறமையும் ஆளுமையும் இருக்குதுங்க. ஆனால் உச்சநீதிமன்றமானது அதிமுக பைலாவை கணக்கில் எடுக்காமல் தீர்ப்பு சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. அது ஒருதலை பட்சமாக இருந்தாலும் ஒரு சாமானியன் இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்திருப்பது எவ்வளவோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆளுமை இல்லாமலாம் வர முடியாதுங்க. அதனால தாங்க வாழ்த்து தெரிவித்தேன். இரண்டாவது, பாஜகவை தூக்கி சுமக்கக்கூடாது, அதை எச்சரிப்பதற்காக தான் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சுட்டி காட்டினேன். அதிமுக வந்திருக்குது, நீங்கள் தனித்து அடையாளத்துடன் பயணப்படுங்க அப்படின்னு சுட்டி காட்டினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது, எக்காரணத்தை கொண்டு நான் திமுக கூட்டணி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. அதே மாதிரி திமுகவுடனோ அல்லது முதலமைச்சருடனோ எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்க சொல்லியிருக்கின்றார். அதேமாதிரி ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் ஆனது உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். என்னப்பா, நீ தான் கூட்டணி மாறப்போகுது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரப்போகிறாரு தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது, எங்கள் கூட்டணி உறுதியாக தான் இருக்கிறது, திமுகவுடனோ முதலமைச்சரோடனோ எந்த முரண்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாரப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டணியில் வந்து கூட்டணி சைன் பண்ணுற வரைக்கும் எதையும் வெளிப்படையாக சொல்லிட மாட்டாங்க. பொதுவாக அதிமுக பற்றி பேசுவது திமுகவில் தன்னுடைய பார்கெயினை உயர்த்துவதற்காக கூட இருக்கலாம், தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் கூட்டணி மாறுறார் என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்குங்க, பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், அதேமாதிரி பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேரும் இல்லாத இடத்துல நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, திமுக கூட்டணிக்குள்ளே பாமக வரக்கூடாது. பாமக பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஆண்டுக்கு அவங்ககிட்ட, ஒரு அஞ்சு ஆண்டுக்கு இவங்கிட்ட, ஒரு தேர்தலுக்கு அவங்ககிட்ட, இன்னொரு தேர்தலுக்கு இவங்கிட்ட, இப்படி கூட்டணி மாறுவது வாடிக்கை. பாமகக்கு என்று நிரந்தர கொள்கை கிடையாது, யாரை எதிர்க்க போகிறோம் என்ற உறுதித்தன்மை கிடையாது. கூட்டணி வச்சுக்கிட்டால் எதிர்த்தரப்பை எதிர்ப்பாங்க, கூட்டணி இல்லைன்னா எதிர்த்தரப்பாக கூட ஒட்டிக்குவாங்க. அவங்களுக்கு தேவை பதவி, அவ்வளவுதான், சிம்பிளாக சொல்லலாம். அதனால் யார்கிட்ட வந்தால் பதவியை பெற முடியும் என்று நினைக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு அவங்க வந்து சேர்ந்துருவாங்க, அதற்கான வேலைகள்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்ப்பாங்க அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். இப்போது சமீப காலமாக ராமதாஸ் அவர்களும் அன்முனி ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. ஆளுநரை பேசின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரமற்றவை என்று சொல்லி ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்கின்றாரு. எதற்காகவா இந்த கம்யூனிஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி பேசினாருங்களே, இதேமாதிரி இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அது இந்து வளர்ச்சி என்று சொன்னாருங்களே, அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் விளையாட்டை தடை பண்ணணும் என்ற விஷயமும் வந்து நம்முடைய அன்புமணி அவர்களும் ரெண்டாவது ராமதாஸ் அவர்களும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதனால் திமுக கூட்டணிக்கு நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் சொல்கிறாரு, பாமக இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் சாமி, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அப்படி சொல்லியிருப்பதுனால ஒன்று, திமுக கூட்டணியில் பாமகவை சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு. இரண்டாவது, பாஜக இருக்கிற இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பதுனால எனக்கு இருக்கின்ற வாக்கு வங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஜக இருக்கின்ற வாக்கு வங்கி என்னன்னு தெரியும். பாஜக தூக்கி போட்டுட்டிங்கன்னா வெளியே எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டுட்டிங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து ரீஃபில் பண்ணிடுறேன், பாஜக விட அதிகமான வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து. இரண்டாவது, சிறுபான்மையர் வாக்கு முழுவதும் தொல் திருமாவளவன் மூலமாக நாங்கள் அதிமுக கூட்டணி கொண்டு வந்து சேர்த்துறோம், பாஜக ஒன்று வெளியே போச்சுன்னா உங்களுக்கு பல நன்மை, அதனால் பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பதுனால எல்லா விஷயத்தையும் சுமூகமாக முடிச்சுக்கிட்டு பாஜக தூக்கி வெளியே போட்டு எடப்பாடி பழனிசாமி நான் வந்துடுறேன் அப்படின்றது தான் இந்த சிமிஞ்சிகைகள் வந்து நமக்கு காட்டுது. அதனால் தேர்தல் கமிஷனில் சோழி முடிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கைட்டு விடுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதன் மூலமாக அதிமுக டபுள் பெனிஃபிட்டை பெறப்போகுது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. அண்ணா தொல் திருமாவளவன் வரணும் என்று ஆசைப்படுகின்றோம், என்ன நடக்கப்போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.